Hi friends, welcome to Sathya's Kitchen Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிழங்கு போண்டா. இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு மசிச்சது, பட்டாணி, இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், தக்காளி, கடலை மாவு, அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு சிறிதளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது, இது போல் தட்டி வச்சுக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிவக்க வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போதும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு 1 கப்னா, அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் போண்டாவை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா உருண்டைகளாக உருண்டிக்கோங்க.
நான் எல்லா உருண்டைகளையும் தயார் செஞ்சிட்டேன். மேல் மாவில் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா செவக்க பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு போண்டாவில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். என் குழந்தைங்களுக்கு பட்டாணி தான் பிடிக்கும், அதனால் நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. போண்டா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு போண்டா தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.